Hello friends, welcome to my channel, Usha's Lifestyle in New Zealand. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக கொஞ்சம் சிக்காக இருந்தோம் ஒரு 1 வீக்கு. அதுக்கு பிறகு 1 வீக் வந்து ஒரு ஹாலிடே ட்ரிப் மாதிரி போயிருந்தோம், ஒரு 4 டேஸு. அந்த 4 டேஸில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நாங்கள் இங்கேருந்து வெலிங்டனில் இருக்கோம். வெலிங்டன்லேருந்து ஹெமில்டன் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணோம். அங்கேருந்து நாங்கள் ஹாலிடே மாதிரி சில இடத்துக்கு போனோம். அது எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த வீடியோவில் நீ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிறிஸ்டல் மவுண்டனுக்கு நாங்கள் வந்தாச்சு. வந்துட்டு என்ட்ரன்ஸ்லையே பார்த்தோம் அப்படின்னா பீகாக் இருந்தது. மயில் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் நியூசிலாந்தில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட்டுக்கு அப்படியே வெளியே எடுத்த வழியே வந்தானா இப்படி மாதிரி ஒரு பிளேஸில் நின்னோம். அது முடித்தமே நாங்கள் அங்கே என்ன மெயினாக பார்க்கணும்னு நினச்சி போனது என்னென்னா ரோலர் காஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரோலர் காஸ்டர் வந்து நான் போனதில்லை ரொம்ப. ஸோ நம்ம ஊர்லெலாம் அந்த ராட்டணம் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். இங்கே வந்து ரோலர் காஸ்டர் வந்து என்னென்னா நான் ஏறி உட்காந்துட்டேன், பட் ரொம்பவும் பயமாக தான் இருந்தது. அதுக்கெல்லாம் அந்த ஏஜ் ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே ஏறி உட்காந்து போக ஆரம்பித்தாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இந்த மேலே ஏறி கீழே வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயந்துட்டேன். நாளெல்லாம் நான் ஒரு ட்ரிப் தான் போனேன். சரி, இப்படி இப்படி வர்றப்ப அப்படியே இலக்கெல்லாம் ஒரு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ ஒரு தடவை தான் நான் போனேன். ஆனால் இது வந்து நாங்கள் டிக்கெட் எப்படி எடுத்தோம்னா ஃபேமிலி பாஸாக எடுத்தோம். இருந்தாலுமே வந்து ஃபுல் டிக்கெட் அப்படி நம்ம எடுத்தோம்னா இது எத்தனை தடவை வேணால் நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து 2 டைம்ஸ் போனாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் போயிருந்துருக்கலாம்னு இப்போ தோணுது, அப்போ கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை மட்டும் நாங்கள் எல்லோரும் போனோம். என்னோடய சின்ன பையன் வந்து less than 3 இயர்ஸ் தான், அவனையும் கூட்டிகிட்டு தான் போனேன். அவனுமே கொஞ்சம் பயம் இந்த மாதிரி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டாரு, பட் இருந்தாலுமே அவரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தான் நல்லாவே அவன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இங்கே பக்கத்தில் ஆக்கலாம்ல எங்கேயாவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த இடத்த பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியல, எனக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடேங்கிறதுனால தான் வந்து இது வந்து அன்லிமிட்டடாக என்னன்னு தெரியல. பட் நம்ம வந்து காலையில் ஒரு 10:30 ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்க, எவ்ரி 1/2 hour once இது ரன் ஆகுது. நம்ம எத்தனை தடவை வேணாலும் போய்க்கலாம் இது. அதுக்கு சொன்னாங்க சரி, ரொம்பவும் நல்லா இருந்தது. இதுலேயே வந்து நம்ம ஒரு தடவை ஏறுறதுலேயே வந்து 3 தடவை சுற்றி சுற்றி வரோம். அது ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். முதல் லைட்டாக மைல்டாக வந்து நமக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் போகிறப்போ வந்து ரொம்பவே கொஞ்சம் பயம். 3வது தடவை வந்து ரொம்ப டீப்பாக தலைகீழாக வர மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இதை. ஸோ இதை முடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் மீதி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன் அப்படின்னா, ஏன்னா மழைன்னு சொல்லி போட்டிருந்தது வெதர் ரிப்போர்ட்டில். இதுதான் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். இன்டோர் வந்து நம்ம மழை பெஞ்சால் நம்ம உள்ளே போய் நுழைஞ்சி விளாண்டுடலாம். ஸோ அவுட்டோரெல்லாம் மொதல் முடிக்கணுங்கிறப்ப இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இது இதை வந்து ஃபஸ்ட்டாக போய் அங்கே போனதுலேயே இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே. இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வேறு இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போனோம். இதுலேயுமே இன்னும் 2-3 ரைடு இருந்தது, ட்ரெயின் ரைடு அதெல்லாம் வந்து. இப்போ வந்து இதை முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெயின் ரைடுக்கு தான் போக போகிறோம். அது வந்து அந்த ஹோல் பார்க்கையுமே, அந்த கிறிஸ்டல் மவுண்டன் அந்த ஹோல் பார்க்கையுமே வந்து அந்த ட்ரெயினில் மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காமிப்பாங்க. நடந்து போனாலும் போகலாம், நாங்கள் வந்து நடந்து போகலை. ட்ரெயினில் போனானா வந்து கொஞ்சம் ரொம்ப மழை பெஞ்சிருந்தது, கொஞ்சம் சகதியாகவும் இருந்தது, கொஞ்சம் சீக்கிரமும் சுற்றி பார்த்துலாம். நாங்கள் போனப்பவே வந்து 12:00 ஆயிடுச்சு அதனால். ஸோ இப்போ நாங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ ட்ரெயினுக்காக போகிறோம். அப்போவும் வந்து அங்கே மயில் வந்து நல்ல மயில் ஆடிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ ட்ரெயினில் எல்லோரும் நாங்கள் ஏறி உட்காந்தாச்சு. இந்த ட்ரெயினும் வந்து எவ்ரி 1/2 hour once வந்து நம்ம டிக்கெட் வாங்கின இடத்துலேருந்து இந்த ஹோல் பார்க்கையுமே சுற்றி காமிக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம எங்கெங்க என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம போகிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ ட்ரெயின் கிளம்ப போகுது. இங்கேருந்து நம்ம கிளம்புனோன்னா அந்த ரோலர் காஸ்டர் வழியாக தான் போயிட்டு இந்த டைனோசர் அதெல்லாம் வந்து அந்த ஸ்டாச்சு மாதிரி அங்கங்கே வச்சுருக்கோம். அது பார்க்கவே கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் போனால் தான் நமக்கு தெரியும், தூரத்துலேருந்து பார்க்கனா கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து பிக் இருந்தது, அது வந்து உள்ளே போய் ஹைட் ஆகிக்குச்சு அதனால் தெரியல. ஸோ அந்த ரோலர் காஸ்டர் போயிட்டு அந்த மாதிரி தான் வழியாக தான் போயிட்டு அங்கங்கே பெரிய பெரிய டைனோசர் ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. டைனோசர் அண்ட் ஜீப்ரா எல்லா ஸ்டேச்சுஸ் நிறையா இருந்தது. அதை விட வந்து
இதில் அல்பகஸ் அந்த மாதிரி வந்து அனிமல்ஸு வந்து ஒரிஜினல் அனிமல்ஸ் இருந்தது. அதுவெல்லாம் ஸ்டாச்சு கிடையாது, ஒரிஜினல் அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டைனோசர் ஸ்டாச்சுஸு அண்ட் வந்து இந்த ஜீப்ரா இருந்தது. இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய பார்க்கையும் சுற்றி பார்க்கறதுனாலே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அங்கே போனால் நல்ல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான். காலையிலேயே நம்ம ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த 10:30 போயிட்டோம் அப்படின்னாலே மேமும் நல்லா ஈவினிங் 4:30 வரைக்கும் ஓப்பனு. அது வரைக்குமே நமக்கு வந்து 4:00 நினைக்கிறேன், அது வரைக்குமே நமக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதுதான் அந்த அல்பகஸ் ஃபார்ம் இருந்தது. அதை வழியே அப்படியே சுற்றி போனான்னா லாமா அண்ட் அல்பகஸ் ரெண்டையுமே பார்த்துட்டு அங்கே டாங்கி போனி அதெல்லாம் இருந்தது. குதிரைக்குட்டி அந்த போனி ரைடு வந்து நம்ம போகலாம். இதோட இந்த டிக்கெட்டோட இன்க்ளூடட் தான். நம்ம தனியாக எதுவுமே இது எதுக்குமே நம்ம தனித்தனியாக பே பண்ண வேண்டியதில்லை, ஃபுல்லாகவே அந்த ஒரு டிக்கெட்லேயே எல்லாம் வந்துடும். ஒரு பர்சனுக்கு வந்து $35 என்னமோ தான் ஆச்சு. பட் நாங்கள் ஃபேமிலி பாஸாக எடுத்ததுனால கொஞ்சம் எல்லாருக்கும் சேர்த்து வர்றதுனால ரொம்பவும் கம்மி. ஸோ அதெல்லாம் ட்ரெயின் லைட் முடிச்சுட்டு இங்கே ஒரு கிறிஸ்டல் ஷாப் இருக்குது. கிறிஸ்டல் பேரே வந்து கிறிஸ்டல் மவுண்டனா, கிறிஸ்டல் ஷாப் இருந்தது. இந்த ஷாப்பில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதெல்லாம். இதை விட இன்னும் வந்து குட்டி குட்டி கிறிஸ்டலாக வச்சு இந்த நெக்லஸ் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் உள்ளே இருந்தது. அதை வீடியோ நான் எடுக்கலை. இதெல்லாம் வந்து நாங்கள் எதுவும் வாங்கலை, அந்த தடவை போயிட்டு எதுவுமே வாங்கலை. பட் பார்த்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பாகவே வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா, ஸோ பெரிய பெரிய கல்லாகவும் இது வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து சீனிக்கல்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய கல்லாலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வேகமாக என்ன போனோம்னா போனி ரைடு. அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ, நாங்கள் போகிறப்ப ஒருத்தர் தான் இருந்தாங்க, அதுக்கு பிறகு போனி ரைடுக்கு வந்து அவங்க முடித்த பிறகு நாங்கள் தான் போனி ரைடு வந்து அஸ்வத் வந்து போனி ரைட் போயிட்டுருக்கிறப்ப அதுலன் வந்து அவங்க கொஞ்சம் டிக்கெட் வாங்குறப்பவே ஃபீடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கோட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அஸ்வத்துக்கு முடிஞ்ச பிறகு அதுலனோட டேர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுலன் வந்து போனி ரைடு, அவனுக்குன்னு ஒரு குட்டி குதிரை குட்டி இருந்தது, அதில் தான் போகிறான். அஸ்வத் வந்து கொஞ்சம் பெருசில் போகலாம், இவன் வந்து ரொம்ப சின்னது. இதுலேயும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தால் அதனால் நான் அவன் கூடையே நடந்து போயிட்டு வந்தேன். இந்த போனி ரைடு வந்து கொஞ்சம் லாங் தான், லைக் பெரிய 8 போடுற மாதிரி ரைடு கூட்டிட்டு போனாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நானும் கொஞ்சம் ரொம்ப பயந்தேன், இவன் எங்கே கீழே விழுந்துருவானோ, எங்கே குதிரை வந்து குதிச்சிருமோ அப்படின்லாம் கொஞ்சம் பயந்தேன். பட் வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங் பாய் தான். ஸோ அவன் அதை அவன் முடித்த பிறகு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ஸும் வந்து குதிரை ரைடெல்லாம் போயிட்டு இதுக்கு பிறகு வந்து இன்னொரு டிராக்டர் ரைடு இருந்தது. ஸோ அதையும் பார்க்கணும். இதுவுமே வந்து அன்லிமிட்டட் தான், அந்த போனி ரைடு வந்து அன்லிமிட்டட் தான். 4 மணி வரைக்கும் கூட்டம் இல்லை அப்படின்னா இல்லை நம்ம லைனில் நின்று வரணும், இல்லை அப்படின்னா நம்ம எத்தனை தடவை வேணாலும் நம்ம இது போய்க்கலாம். அஸ்வத் வந்து 2 தடவை போனி ரைடு போனாங்க. ஸோ அதுலன் வந்து 1 தடவை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டான். அவனுக்கு கொஞ்சம் பயந்தான், ஏன்னா ரொம்ப பெரிய 8 தான் அவனுக்கு, அது பெரிய 8 தான் அஸ்வத்துக்கு வந்து அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு போயிட்டான். அதனால் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து இவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த இடத்துல அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் வந்து இன்னொரு தடவை வந்து உள்ளெல்லாம் விளையாண்டுட்டு திரும்ப வந்து போகலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே நல்ல மழை வந்துருச்சு, அதனால் திரும்ப ஒரு ரைடுக்கு வர முடியல. அஸ்வத் இதுன்னு இப்போவே வந்து 2 ரைடு போயிட்டான், அதுவே அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். அதனால் அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கங்கே வந்து கொரில்லா க்ரொக்கடைல் அந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருந்தது, அங்கெல்லாம் கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துட்டு இப்போ வந்து திரும்ப வந்து நாங்கள் டிராக்டர் ரைடுக்காக போயிட்டோம். அதுவும் ஷெட்யூல் படி தான் போடுறாங்க, அதையும் நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கும் போய் கியூ நிற்கணும்னு சொல்லணும், அதுக்கும் போயிட்டு வேகமாக நின்னோம். இவங்க வந்து எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு, இவங்களுக்கு வந்து இண்டோரில் போய் விளையாடணும்னு வருது. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் டிராக்டருக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா அதுவும் கொஞ்சம் அவுட்டோர் மாதிரி தான், மழை பெஞ்சதுன்னா போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கேயும் வந்து கோட்டு நம்ம கோழி எல்லாம் நிறையா இருந்தது. அங்கங்கே வந்து பெரிய பெரிய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, கவ்வோட ஸ்டாச்சு அந்த மாதிரி நிறையா இருந்தது. நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸு. ஸோ இது நம்ம ரைட் பண்ண முடியாது, அவங்க தான் ஆப்ரேட் பண்ணாங்க. பட் நம்ம உட்காந்துக்கலாம், நம்ம தனித்தனியாக இருக்கோம். ஒரு 4 டிராக்டரும் சேர்ந்து தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொருத்தரில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த ட்ரிப்பை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கிறிஸ்டல் மவுண்டனில் அவுட்டோர் ஆக்டிவிட்டியை மட்டும்தான் பார்த்தேன் போட்டிருக்கேன். ஸோ இன்டோர் ஆக்டிவிட்டியை நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.